सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साई राम। ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 28வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வதியை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குலதேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. சரி, லக்ஷ்மி சந்த் பக்தர்கள் எல்லோருடனும் கூட சாத்தேவாடாவிற்கு கிளம்பி மத்தியானம் சந்தோஷமாக போஜனத்திற்கு அமர்ந்து கொண்டார். இதனிடையில் யாரோ பக்தன் ஒருவன் பாபா பிரசாதம் என்று சொல்லி வெள்ளக்கேசரியை கொடுத்து இலையிலும் கொஞ்சம் பரிமாறினான். அதை சாப்பிட்டு லாலா திருப்தி அடைந்தார். மறுநாள் போஜன சமயத்தில் லாலாவிற்கு கேசரி நினைவு வந்தது. ஆனால் அது தினமும் கிடைப்பதில்லை அல்லவா? அவர் விருப்பம் மனதிலேயே இருந்துவிட்டது. ஆனால் மூன்றாவது தினத்தில் நடந்த விசேஷம் என்னவென்றால், சாயி மகாராஜ் லாலாஜியின் விருப்பத்தை ஒரு உபாயத்தினால் தீர்த்தார். அது எப்படி என்று கவனியுங்கள். ஜோக் கந்தாட்சதை, புஷ்பம், மணி, நீராஜனம், பஞ்சாரத்தி இவைகளை எடுத்துக்கொண்டு மசூதிக்கு வந்து பாபாவிடம், தேவா, இன்றைய தினம் என்ன நைவேத்தியம் எடுத்து வர சொல்கிறீர்கள் என்று கேட்டவுடன், சாயி மகாராஜ், எனக்கு தட்டு நிறைய கேசரி எடுத்துக்கொண்டு வா, பூஜையும் ஆரத்தியும் அதன் பிறகு பண்ணலாம் என்று சொன்னார். பூஜா சாமக்ரிகளை அங்கேயே வைத்துவிட்டு ஜோக் வேகமாக திரும்பி போய் சீக்கிரமாக எல்லோருக்கும் போதும்படியான கேசரியை எடுத்துக்கொண்டு வந்தார். அதன் பிறகு மத்தியான ஆரத்தி ஆயிற்று. பக்தர்கள் முதலிலேயே கொடுத்த நைவேத்திய தட்டை மேலே எடுத்து வரலானார்கள். அப்பொழுது தம் பக்தர்களிடம், இன்றைய தினம் நன்றாக உள்ளது, கேசரி பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், சீக்கிரம் கொண்டு வாருங்கள், எல்லோரும் திருப்தியாக சேவிக்கலாம் என்று சொன்னார். பக்தர்கள் உடனே சென்று இரண்டு பாத்திரம் நிறைய கேசரி கொண்டு வந்தார்கள். லக்ஷ்மி சந்திற்கு நன்றாக பசித்தது, முதுகுவலி கூட இருந்தது. பசித்த வயிறு முதுகை ஒட்டியது போல் ஆயிற்று. அதனால் லக்ஷ்மி சந்த் மனது சரியாக இல்லை. அப்பொழுது பாபாவின் நாவிலிருந்து வந்த வசனங்களை ஸ்ரோதாக்கள் ஸ்ரத்தையுடன் கவனியுங்கள். வயிறு பசிக்கிறதல்லவா, நல்லதே, முதுகு வலிக்கு வேறு மருந்து வேண்டும். இப்பொழுது கேசரி நிறைய வந்துள்ளது, அதை சாப்பிடும் சமயம் இது, ஆரத்திக்கு போக தயாராக வேண்டும். லக்ஷ்மி சந்தின் மனதில் இருப்பதை எல்லாம் வெளிப்படையாக சொல்லாமலேயே பாபாவின் வார்த்தைகள் ஸ்பஷ்டமாக எதிரொலித்தன. சாயி மகாராஜ் அந்தர் ஞானி. ஆரத்தி முடிந்த பிறகு போஜன வேளையில் கேசரியை பரிமாறினார்கள். லக்ஷ்மி சந்தின் ஆசை பூர்த்தியாயிற்று. மனதிற்கு நிம்மதி உண்டாயிற்று. பாபாவின் மேல் பிரேமை நன்றாக வேரூன்றியது. பாபாவின் பூஜைக்கு அகர்பத்தி, தேங்காய், பூமாலைகள் ஆகியவைகளை சமர்ப்பித்தார். லக்ஷ்மி சந்த் மிகவும் ஸ்ரேயசை அடைந்தார். பூஜை நியமமாக தொடர்ந்தது. சாயி பாபாவின் மீது பக்தி மிகவும் அதிகமானது. ஷீரடிக்கு யாராவது போகிறார்கள் என்றால் அவர்களிடம் அவர் அகர்பத்தி, தேங்காய், பூமாலை, தட்சிணை இவைகளையெல்லாம் தவறாமல் பாபாவிற்கு அனுப்பி வைப்பார். ஒரு முறை ஷீரடி யாத்திரை போன பொழுது சாவடி ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது. இரவு அந்த உற்சவத்தை பார்ப்பதற்கு லாலாஜி சென்ற பொழுது பாபாவிற்கு இருமல் வந்து அவர் மூச்சு இறைத்தது. லாலாவின் மனதில், இந்த இருமல் பாபாவிற்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறது, அவருக்கு யாருடைய திருஷ்டியோ பட்டிருக்கும், அதனால்தான் இப்படி இருமுகிறார் என்ற யோசனை எழுந்தது. அவ்வளவே,
லக்ஷ்மி சந்த் மறுதின மசூதிக்கு போகையில் அவர் மனதில் உள்ள எண்ணங்களை பாபா தம் வாக்குகளில் அனுவாதம் செய்து கொள்வது எவ்வளவு ஆச்சரியமானது! பாபாவிடம் மாதவ்ராவ் பேசுகையில், பாபா தனக்குத்தானே, நேற்று எனக்கு ரொம்ப இருமல் வந்தது, இதென்ன திருஷ்டி, தோஷமா என்ன, எனக்கு நிஜமாகவே யாருடைய திருஷ்டியோ பட்டிருக்கிறது, அதனால் இந்த இருமல் என் பிராணனை ஹிம்சை செய்கிறது என்று சொன்னார். லக்ஷ்மி சந்திற்கு ஆச்சரியமாயிற்று. அரே, இந்த வார்த்தைகள் என் மனதின் ஆலோசனைகள், இவை பாபாவிற்கு எப்படி தெரிய வந்தது? அவர் எல்லாருடைய இதயங்களிலும் இருக்கிறார் அல்லவா? அவர் கைகூப்பி, உங்கள் தரிசனத்தினால் ரொம்ப ஆனந்தமாயிற்று, தயவு செய்து இப்படியே நம்மை காப்பாற்றுங்கள் மகாராஜ் என்று விண்ணப்பித்து கொண்டார். இப்பொழுது எனக்கு உங்கள் பாதங்கள் அல்லாமல் வேறு எந்த தேவதைகளும் இல்லை, என் மனது உங்கள் பஜனையிலும் ஆராதனையிலும் ரமித்திருக்கட்டும், உங்கள் சரண கமலங்களில் தலையை வைக்கிறேன், இப்பொழுது புறப்பட அனுமதி வேண்டுகிறேன், உங்கள் அனுமதியை கொடுத்து தயை கூர்ந்து அநாதைகளான எங்களை எப்பொழுதும் ரட்சியுங்கள், சதா உங்கள் கிருபா திருஷ்டி இருக்க வேண்டும், அதனால் இந்த பிரபஞ்ச துக்கங்கள் வராமல் இருக்கட்டும், சதா உங்கள் நாம சங்கீர்த்தனை ஜோராக நடந்து எல்லா விதமான சுக சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். விபூதியையும் பாபாவின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் சிநேகிதனுடன் வழியில் ஆனந்தமாக சாயிபாபாவின் குணங்களை கீர்த்தனை செய்து கொண்டு புறப்பட்டார். இப்படியே இன்னொரு குருவியையும் பாபா ஷிரடிக்கு இழுத்து வந்தார். பாபாவின் பிரத்யேக தர்சனம் செய்து கொண்டவர்களுக்கு நடந்த விசேஷத்தை கேளுங்கள். இந்த குருவி பிரேமமையான ஒரு ஸ்திரீ. மிகவும் ஆச்சரியகரமானது அவளது கதை. பர்ஹாம்பூரில் இருக்கும் அவளுக்கு ஒரு காட்சி தோன்றி அதில் சாயி மகாராஜை கண்டாள். அவள் பாபாவை அதற்கு முன் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் அவளுக்கு ஸ்வப்னத்தில் தோன்றிய பாபா அவள் வீட்டின் முன்பு நின்று கிச்சடி என்று கேட்டார். அந்த ஸ்திரீ அக்கணமே விழித்து கொண்டு பார்த்தால் அங்கே யாரும் இல்லை. அவள் தான் கண்ட காட்சியை அக்கணமே எல்லோருக்கும் தெரிவித்தாள். அவளது கணவன் அதே பட்டணத்தில் தபால் இலாக்கா அதிகாரியாக இருந்தார். அவருக்கு அங்கோலாவிற்கு மாற்றலாகியது. அப்பொழுது இருவரும் ஷீரடிக்கு போக தயாரானார்கள். அந்த தம்பதிகள் பெரிய பக்தர்கள். சாயி தர்சனத்திற்கு ஆவலாக இருந்தார்கள். சாயியின் அலௌகீகமான மாயை மற்றும் அவரது கௌசல்யத்தை, அதாவது தமக்கு கிடைத்த காட்சியை பார்க்க வேண்டும் என்று யோசித்தார்கள். பிறகு ஒரு நல்ல நாளில் அவர்கள் இருவரும் ஷீரடிக்கு புறப்பட்டார்கள். வழியில் கோதாவரி தீரத்திற்கு வந்தனை செய்து ஷீரடி வந்தடைந்தார்கள். பக்தியுடன் பாபாவின் தர்சனம் செய்து கொண்டு பிரேமையுடன் பூஜித்து சதா பாபா சரண சேவையை செய்து சுக சம்பன்னர்களாக இருந்தார்கள். இப்படி அந்த தம்பதிகள் ஷீரடியில் 2 மாதங்கள் ஆனந்தமாக இருந்தார்கள். பாபாவும் அவளது கிச்சடியை ஏற்று அவர்கள் பக்தி பிரேமையினால் மகிழ்ந்தார். அத்தம்பதிகள் உண்மையில் கிச்சடி நைவேத்தியம் சமர்ப்பிக்கவே ஷீரடி வந்தார்கள். ஆனால் 14 தினங்கள் கழிந்தன. அவர்களால் கிச்சடி நைவேத்தியம் பண்ண முடியவில்லை. தங்கள் சங்கல்பம் நிறைவேறுவது தள்ளி போகிறது என்று அந்த ஸ்திரீ கவலைப்பட்டாள். 15வது தினம் மத்தியானம் அந்த ஸ்திரீ கிச்சடியுடன் வந்தாள். அப்பொழுது திரை போட்டு விட்டார்கள். தம் பக்தர்களுடன் பாபா ஏற்கனவே போஜனத்திற்கு உட்கார்ந்து விட்டார் என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. அப்படி போஜனம் செய்யும் சமயம் யாரும் திரையை விலக்கி உள்ளே போவதில்லை. ஆனால் தன் ஆவலினால் அந்த ஸ்திரீக்கு நிச்சிந்தையாக இருக்க முடியாமல் போனது.
நிஜமாகவே ஷீரடிக்கு பிரயாணம் செய்து வந்தது கிச்சடி நைவேத்தியம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆவலினால் மட்டுமே அல்லவா? அப்படி இருக்க அவள் திரையை அப்படி தள்ளாமல் எப்படி இருப்பாள்? யார் வார்த்தையையும் கேட்காமல் தன் கையினால் திரையை விலக்கி, யார் அனுமதியையும் கேட்டுக்கொள்ளாமல் தானே மேலே ஏறி தன் வேண்டுதலை நிறைவேற்றினாள். அப்பொழுது பாபா அந்த கிச்சடிக்காக காத்திருந்தவர் அல்லவா? முதலில் அதை கேட்டு எடுத்துக்கொண்டார். கிச்சடியை பார்த்து உற்சாகத்துடன் உருண்டை உருண்டையாக செய்து வாயில் போட்டுக்கொண்டார். எல்லோரும் குதூகலப்பட்டார்கள். பாபாவின் ஆர்வத்தை கண்டு எல்லோரும் ஆச்சரியமடைந்தனர். கிச்சடியின் கதையை கேட்டு சாயிபாபாவின் தெய்வத்தன்மை புரிந்தது. இப்படி மேலும் வரும் கதையை கேட்டால் மனதில் பரம பிரேமை நிரம்பிவிடும். ஒரு குஜராத்தி பிராமணன் திட்டமிடாமலேயே பாபாவிற்கு சேவை செய்ய ஷீரடிக்கு வந்தார். அவர் முதலில் ராவ் பகதூர் சாத்தேயிடம் வேலை செய்து வந்தார். அவர் நன்றாக சேவை செய்பவர் ஆனதால் பாபாவின் சரணங்களில் ஆசிரயம் கிடைத்தது. அந்த கதையும் கூட மிகவும் ரசமானது. பக்தி பிரேமைகளை வேண்டுபவர்களின் கோரிக்கைகளை ஸ்ரீஹரி எப்படி தீர்ப்பான் என்று கேளுங்கள். அவர் பெயர் மேகா. அவருக்கு சாயியுடன் ஏதோ ருணானுபந்தம் இருந்ததால் அவர் ஷீரடியில் கால் வைத்தார். அந்த கதையை இப்பொழுது கேளுங்கள். சாத்தே ஜில்லாவின் பிராந்திய அதிகாரி, அதாவது டெபுட்டி கலெக்டர், பிராந்திய அதிகாரியாக இருந்தபொழுது மேகாவை எதிர்பாராமல் சந்தித்தார். அவரை சிவாலயத்தில் நித்திய பூஜை மற்றும் சேவை செய்ய நியமித்திருந்தார்கள். பிறகு சாத்தே ஷீரடிக்கு வந்தார். அவரது பாக்கியம் உதயமாயிற்று. அங்கே சாயி மகாராஜை சந்தித்து அவர் சரணங்களில் மனது நிலை பெற்றது. ஷீரடிக்கு வரும் யாத்திரிகளின் கும்பலை பார்த்து ஷீரடியில் பக்தர்களின் சௌகரியத்திற்கு வேண்டி தனது ஒரு பவனம் இருக்க வேண்டும் என்று அவர் மனதில் நிச்சயம் செய்து கொண்டார். பிறகு கிராமத்தாருடன் முதல் முதலில் பாபா தோற்றமளித்த இடத்தை வாங்கி அங்கே ஒரு பவனத்தை நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று நிச்சயித்தார்கள். அந்த பவித்ர ஸ்தலத்தை பற்றி 4வது அத்தியாயத்தில் முழுவதும் வர்ணித்திருக்கிறேன். இப்பொழுது திரும்பவும் சொல்வது அவசியமில்லை. அடுத்த விஷயத்தை உங்களை கேட்க செய்வேன். மேகாவின் உத்தம பூர்வ புண்ணிய சஞ்சயத்தினால் அவருக்கு ராவ் பகதூர் சாத்தே கிடைத்தார். ஏற்கனவே சாத்தேயின் முயற்சியால் மேகா ஆத்மீக மார்க்கத்தில் ஈடுபட்டார். அவர் சூழ்நிலையினால் தன் அனுஷ்டானங்களிலிருந்து தவறிவிட்டார். சாத்தே அவருக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசித்து அவரை சன்மார்க்கத்தில் பிரவேசிக்க செய்தார். மேகா சாத்தேயின் சேவையில் இருந்தாலும் அவர்கள் இருவருக்கும் மத்தியில் பரஸ்பரம் மரியாதை வளர்ந்தது. மேகா சாத்தேயை குருவைப் போல பாவித்தார். சாத்தேவுக்கும் கூட அவர் மீது அபிமானம் தோன்றியது. சரி, ஒரு முறை சந்தர்ப்பவசமாக தன் குருவின் மகத்துவத்தை வர்ணிக்கையில் சாத்தேயின் மனதில் பிரேமை பொங்கி எழுந்தது. மேகாவிடம் ஆதரவுடன் சொன்னார், பாபாவிற்கு கங்காபிஷேகம் செய்ய வேண்டும் என்று என் மனதின் விருப்பம். முக்கியமாக இதற்காகவே உன்னை ஷீரடிக்கு வரவழைத்தேன். அது மட்டுமல்லாமல் எனக்கு நீ செய்யும், அதாவது அனன்ய ஒப்பற்ற சேவையை பார்த்து உனக்கு சத்குருவின் ஆசிரயம் கிடைத்து அவரது பாதார விந்தங்களில் உனக்கு பக்தி உண்டாகட்டும் என்று என் மனதுக்கு தோன்றியது. அதனால் உன் ஷரீரம் பிறவி பயனை பெறும், உன் ஜன்மம் நலன்களை தரும். போ, போய் மனோவாக்கு காயங்களினால் சத்குருவின் பாதங்களை ஆசிரயித்து இரு என்றார் சாத்தே. அந்த குரு என்ன ஜாதி என்று மேகா கேட்டார். நிஜமாக சாத்தேவிற்கும் கூட அது தெரியாது. ஆனால் மசூதியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதினால் முஸ்லீம் என்று சிலர் சொல்கிறார்கள் என்று சொன்னார். அவிந்த, அதாவது முஸ்லீம் என்ற வார்த்தை செவியில் வீழ்ந்த உடனேயே மேகாவின் மனதிற்கு தயக்கம் உண்டாயிற்று.
முகமதியனை விட கீழ்ஜாதி கிடையாது. அத்தகையவர் குரு எப்படியாவார்? தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார். போவதில்லை என்றால் சாத்தே கஷ்டப்படுவார். சரி, போகலாம் என்று ஒத்துக்கொண்டால் துர்கதியை அடைவேன். முன்னும் போக முடியாமல் பின்னும் போக முடியாமல் இந்த சூழ்நிலையில் மனது ஊசலாட ஆரம்பித்தது. ஆனால் சாத்தே மிகவும் பலவந்தம் செய்ததால் மேகா பாபாவின் தர்சனத்திற்கு போக நிச்சயித்து கொண்டார். சாயி பக்தர்களே, 28வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாய்ராம்.